ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகலா டிசைனர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவுமே பிகினர்ஸ்க்காகட்டும் அல்லது ஸ்டிச்சிங் நீங்கள் பழகி இப்போ தான் புதுசாக வந்து கஸ்டமர் பிடிச்சு நீங்கள் வந்து ஒரு கடை வச்சு ஸ்டிச்சிங் பழகினதுக்கு பிறகு நீங்கள் அதை வந்து ஒரு தொழிலாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நாலு கஸ்டமர்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும், ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு தோழி கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட கமெண்ட்டுடைய பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பருடைய ஃபுல் பக்கம் டைப் பண்ண மாதிரி நமக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. கஸ்டமர் வந்து கஸ்டமருக்கு திருப்தி படுத்துகிற முறையில் என்னால் ஸ்டிச் பண்ணி தர முடியல, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது, சின்ன சின்ன ஃபால்ட்டை கூட பெருசாக நினச்சிட்டு ப்ளவுஸ் ஒரு தடவை கஸ்டமர் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஃபால்ட் ஆகுது அப்படிங்கும்போது அதோட கஸ்டமர் போயிடுறாங்க அப்படின்ட்டு சில டிப்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸ்டிச்சிங்கை வந்து ஒரு தொழிலாக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸுன்னு நான் சொல்லுவேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னதாக நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். பிகினர்ஸுக்காகவே நான் வந்து இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் டெய்லரிங் தொழில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அல்லது நம்ம வீட்டில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், நம்மளும் சம்பாதிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வேலையை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் வந்து ரொம்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ பிகினர்ஸாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக ஸ்டிச்சிங் பழகிறதுக்கு வர்றீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்பவுமே ஈஸி ஸ்டார்டிங் ஸ்டிச்சிங்லேருந்து நீங்கள் கற்றுக்கணும், ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய டவுட்டுகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேகலா ஃபேஷன் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு சேனல் ஆரம்பிச்சிருக்கு. அந்த சேனலை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்டிச்சிங்கில் வந்து பேசிக் கிளாஸ்லேருந்து வீடியோ போடுறக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடுடைய கிளாத் மேலே ஃப்ரண்ட் சைடுடைய கிளாத் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னதாக கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து சின்ன சின்ன டிப்ஸை வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னதாக எனக்கு மனசில் தோணுச்சு, சரி இதை நம்ம வீடியோ எடுத்ததுக்கு பிறகு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துட்டேன். இப்போ நான் வச்சுருக்கிறத பார்த்ததுமே உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் திங்க் பண்ணீங்க, அதாவது பேக் சைடுக்கு மேலே ஃப்ரண்ட் சைடு நான் வச்சுருக்கேன், இப்போ இந்த ப்ளவுஸை பார்த்ததுமே என்ன டிப்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரண்ட் சைடுக்கும் பேக் சைடுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடுடைய உயரம் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 14 இன்ச் இருக்குது இல்லைங்களா, ஷோல்டர்லேருந்து இடுப்பு சுற்றளவு வரைக்கும் உண்டான நீளம் வந்து 14 இன்ச் இருக்குது இல்லைங்களா. நான் எடுத்திருக்கிற ப்ளவுஸுடைய உடல் சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஸ்டிச்சுக்காக இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ சைடு ஸ்டிச்சிலிருந்து 2 இன்ச்சு தான் நான் வந்து எல்லா கஸ்டமருக்குமே உள் துணி வந்து டக்குக்காக 2 இன்ச்சு தான் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ அந்த 2 இன்ச்லேருந்து கரெக்டாக நம்ம முதுகு பக்கம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 11 இன்ச் இருக்குது. ஒரு சைடில் 11 இன்ச் அப்படின்னா நமக்கு வந்து ப்ளவுஸுடைய சுற்றளவு வந்து 44 இன்ச் சைஸ் உள்ள அளவுக்காரங்களது நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸில் நீங்கள் என்ன கவனிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக் சைடுடைய நீளம் வந்து 14 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் இல்லைங்களா. ஃப்ரண்ட் சைடுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஷோல்டர் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வச்சுருக்கேன். இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து இருக்குது. இது நிறையா பிகினர்ஸ்க்கு வந்து டவுட்டில் வந்து எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க, பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் எப்படி வந்து நமக்கு அவ்வளோ நீளம் வந்தது அப்படின்னா கப் பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தோழிகள் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்க எல்லாத்துக்குமே தான் இந்த வீடியோவில் பாருங்கள். உடல் சுற்றளவு 44 இன்ச்சுக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 14 இன்ச்சுக்கு நம்ம வந்து பஸ்டுடைய பகுதிக்கும் சேர்த்தி 14 இன்ச்சு வச்சால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து கப்பு பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். பாயிண்ட் ஒன்று நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் சைடில் இருக்கிற
இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா, நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த சென்டர் டாட் வந்து ஷோல்டருடைய இந்த சென்டர் பக்கத்துக்கு நேராக தான் நீங்கள் வந்து டாட் பிடிக்கணும் அப்படின்னு. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு உடல் சுற்றளவு வருது இல்லைங்களா, இந்த உடல் சுற்றளவை வந்து இறுக்கமாக பிளவுஸ் வந்து மேலே போகாமல் கச்சிதமாக இருக்கிறதுக்காக, அதே மாதிரி முன்பக்க உடல் தோற்றத்துக்கும் பேக் சைடு உடல் தோற்றத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேக் சைடுடைய முதுகு பக்கம் வந்து கொஞ்சம் சரிவாக நமக்கு உடல் பகுதி இருக்கிற மாதிரி இருக்கும். இதே முன்பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பஸ்ட் பகுதிக்கு கீழே வந்து கொஞ்சம் வயிறு பகுதி வந்து கொஞ்சம் வெளியே தள்ளுன மாதிரி இருக்கும். அதனால் பேக் சைடில் வந்து கிளாத் வந்து நம்ம இந்த டாட்டை பிடிக்காமல் போடுறோம் அப்படிங்கும்போது தன்னால் கொடை மாதிரி பின்னாடி வந்து பிளவுஸ் வந்து நிற்கும். ஃபிட்னஸ்க்காக தான் நம்ம வந்து இந்த டாட் பிடிக்கிறோம். இந்த டாட் பிடிக்கிறதுல ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஏன் ஷோல்டருக்கு நேராக நம்ம பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷோல்டருடைய பில்லர்னு கூட இதை சொல்லலாம். இந்த ஷோல்டர் பகுதியிலிருந்து பேக் சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த சுற்றளவு வந்து டைட்டாக இறுக்கி பிடிக்கிறதுக்கு பிளவுஸ் வந்து நம்ம போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் பண்ணும். ஷோல்டருடைய இந்த சென்டர் பக்கம் பார்த்து நீங்கள் இந்த டாட்டு பிடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் பக்கம் வந்து முன்னாடி வந்து சரியாமல் கரெக்டான இடத்துல இருக்கும். இதே ஒரு சில பேர்த்துக்கு பிளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் வந்து தூக்கிட்டு நிற்கும், அவங்களுக்கே வந்து கூன் விழுந்த மாதிரி இந்த பிளவுஸ் தூக்கிறதுனால அவங்களுடைய உடல் தோற்றமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி கூன் விழுந்த மாதிரி தெரியும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த டாட் வந்து ஹாஃப் இன்ச்சு உள்ள தள்ளியோ அல்லது ஹாஃப் இன்ச்சு இந்த சென்டர் ஷோல்டர் விட தள்ளியோ நம்ம பிடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது என்ன ஆகுன்னா, நமக்கு வந்து இந்த ஷோல்டர் பக்கம் வந்து முன்பக்கமாக இழுக்கும். கிளாத் இழுக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த பேக் சைடு வந்து நமக்கு தூக்கறக்க ஆரம்பிச்சிரும். இப்போ தூக்க ஆரம்பிக்கும் போது இந்த சென்டர் ஜாயிண்ட் ஸ்டிச் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா ஷோல்டரில், இந்த ஸ்டிச்சிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷோல்டருடைய சென்டர் பக்கம் இல்லாமல் தோளுடைய முன்பக்கத்தில் நமக்கு வந்து இருக்கும். அது நான் நிறையா பேர்த்துடைய பிளவுஸ் பயன்படுத்தும் போது பார்த்துருக்கேன். அந்த கம்ப்ளைண்ட் வந்து எதனால் வரும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளவுஸுடைய பேக் சைடில் சென்டர் டாட் வந்து ஷோல்டருடைய சென்டர் பக்கம் நம்ம வந்து மார்க் பண்ணி பிடிக்கலங்கும் போது இந்த பிரச்சனை வரும். ரெண்டாவதாக, எப்படி நமக்கு வந்து இடுப்பு சைடு வந்து மேல் பக்கம் தூக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கிரிப்புக்கு இந்த டாட் பிடிச்சு ஷோல்டருக்கு நேராக இந்த டாட் பிடிக்கிறோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ரண்ட் சைடுடைய டாட் இருக்கு இல்லைங்களா சென்டர் டாட்டு, சென்டர் டாட்டுடைய மார்க்கிங் வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். இப்போ சரிபாதியான இடம் வந்து இந்த இடம், இது தான் சென்டர் டாட்டு. இந்த ஷோல்டருடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு நேராக தான் இந்த சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இது பிளவுஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன் நம்ம வந்து ஷோல்டருடைய சென்டர் பக்கத்துக்கு நேராக சென்டர் டாட் பிடிக்கணும்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பஸ்டுடைய வெயிட்டுக்கு வந்து என்னாகும் பார்த்தீங்கன்னா, பிளவுஸ் வந்து பேக் சைடுக்கும் சேர்த்து வந்து முன்பக்கமாக நமக்கு வந்து இழுக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து இழுக்காமல் நமக்கு வந்து ஷோல்டர் பக்கம் வந்து கிரிப்பாக தூக்கி பிடிக்கிறது, அதாவது இப்போ பிரைஸ் இல்லாமே ஒரு சில பேர் டெய்லர் கிட்ட சொல்லுவாங்க, அதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல, நான் வந்து பிரைஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு வந்து பிரைசி போடாமல் நான் வந்து பிளவுஸ் யூஸ் பண்ணாலே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கணும், தொங்குன மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்க, எப்படி ஸ்டிச் பண்ணால் நமக்கு வந்து அந்த மாதிரி பிரைசி இல்லாமையே பஸ்ட் பகுதி வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுதான் பாயிண்ட்டு. இந்த மாதிரி ஷோல்டருக்கு நேராக நம்ம வந்து சென்டர் டாட் பிடிக்கும்போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பஸ்டுடைய வெயிட்டை வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஷோல்டர் பக்கம் தான் வந்து பேலன்ஸ் பண்ணும். நீங்கள் வந்து இதில் வந்து ஷோல்டருக்கு நேராக இல்லாமல் சென்டர் பகுதி வந்து கொஞ்சம் கிராஸாக இந்த சைடு வந்துருச்சு, அல்லது நமக்கு வந்து ஆம் பகுதியை பார்த்து அந்த சைடு தள்ளிடுச்சு அப்படிங்கும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா, கப் ஷேப்பே கோணிச்சிட்டு போயிடும். அதே மாதிரி நிறையா சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களுடைய கஸ்டமர் வந்து பஸ்ட் பகுதி தொங்குன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, மேம் என்ன பண்ணுறது, அதுக்கு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோல்டருக்கு நேராக சென்டர் டாட் வந்து நம்ம பிடிக்கல அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரும். அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போது பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும் இப்படி இருக்கு இல்லைங்களா, இப்படி இருக்கும்போது இது வந்து 44 இன்ச் சைஸு சுற்றளவு. இப்போ ஒரு பிளவுஸுடைய கட்டிங் பண்ணி பார்க்கும்போதே தெரியும், ஆம் பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு தான் கரெக்டாக இந்த இடத்துல தான் குழிவாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பக்கம் ஒரே மாதிரி இருக்கும். இந்த கழுத்து பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்கழுத்து வந்து ரவுண்டாக வர்றதுக்காக இப்படி வளைச்சி கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊக்கு போடுற இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் வந்து சரியாக இருக்கும். இப்போ இது வந்து ஸ்டிச்சிங்க்காக 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் பிடிக்கிறப்போ இந்த லாஸ்ட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இடமும் நமக்கு வந்து உள்ளே வந்துடும்.
இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா, பேக் சைடுக்கு ஃப்ரண்ட் சைடுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து உள்வாங்கி வரைஞ்சிருக்கேன். அதாவது கிராஸ் பண்ணி நேராக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே டைட்டாக இருக்கிறக்க ஆரம்பிச்சிரும். அதாவது இந்த மாதிரி இப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து கம்மி பண்ணி நேர் கட்டிங் போட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நமக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து இருக்கிறக்க ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி பஸ்ட்டு பகுதி வந்து சப்பையாக அமுத்திட்டு ஃப்ளாட்டாக தெரியிருக்க ஆரம்பிச்சிரும். அப்போ நீங்கள் வந்து கழுத்து பகுதியை வந்து சுற்றளவை கம்மி பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி, இந்த சுற்றளவை வந்து கம்மி பண்ணக்கூடாது. இந்த கழுத்துடைய முன்பக்கத்தில் மட்டும்தான் 1 இன்ச் 1/2 இன்ச் அந்த மாதிரி உடல் தோற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கம்மி பண்ண வேண்டியது வரும். இந்த மாதிரி கம்மி பண்ணி ஸ்டிச் பண்ணி போடும்போது தான் அவங்களுக்கு வந்து இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான அளவில் வரும். இப்போ இந்த பஸ்டுடைய பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த பஸ்டுடைய பகுதியில் வந்து நீங்கள் கிராஸ் பண்ணவே கூடாது. இந்த பஸ்டுடைய பாயிண்ட் வர இடம் வந்து நமக்கு அப்போ தான் கரெக்டாக கச்சிதமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பக்கம் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரண்ட் பக்கத்தில் வந்து இப்போ சென்டர் டாட்டுடைய உயரம் வந்து கரெக்டாக 3 இன்ச்சுக்கு நான் உயரத்தை மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து நான் எப்பவுமே ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்டுடைய உயரத்தை தான் நான் வந்து மார்க் பண்ணுவேன். இவங்க இந்த 44 இன்ச்சு சைஸ்காரங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைட்டெல்லாம் கிடையாது, கொஞ்சம் ஷார்ட்டான ஹைட்டு தான். அதனால் 3 இன்ச்சு வந்து பஸ்டுடைய பாயிண்ட்டுடைய அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணினதுக்கு பிறகு தான் கரெக்டாக இந்த சென்டர் ஊக்கு வைக்கிற சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த கிராஸை பார்த்து இப்போ 44 இன்ச்சு சைஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக 1.5 இன்ச்லேருந்து 1.75 இன்ச்சு வரைக்குமே நம்ம வந்து சென்டர் கேப்புடைய இடத்த வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து நான் 1.75 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆம் பகுதியிலிருந்து வர்ற டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த டாட் வந்து ரொம்பவுமே கொஞ்சம் மேலே தள்ளி பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த மாதிரி ஷேப் வைப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது நமக்கு வந்து என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நீங்கள் டாட் பிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ராங்கான இது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த சென்டர் டாட் நம்ம பிடிக்கிறோம் இல்லைங்களா, இந்த சென்டர் டாட்டுடைய நேர்கோடு வந்து கண்டிப்பாக இந்த ஷோல்டர் நோக்கி தான் இருக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இந்த டாட்டுடைய தையலும் நமக்கு வரக்கூடாது. அதே மாதிரி ஆம் பகுதியுடைய தையல் டாட்டும் நமக்கு வந்து கிராஸ் பண்ணக்கூடாது. அப்படி இந்த ரெண்டு ஸ்டிச்சிங்கும் வந்து பக்கம் பக்கம் வந்துருச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கப் ஷேப் வந்து அழுத்திட்டு தொங்குன மாதிரி கப் ஷேப் வந்து கீழே பார்த்து இருக்கிற மாதிரி இருந்துரும். அது நிறைய தோழிகள் வந்து ஏன் வந்து கப் ஷேப் வந்து தொங்குன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா, அவங்க இந்த விஷயத்த கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லைங்களா, இந்த டாட்டை வந்து இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டாட்டை நீங்கள் பிடிக்கும் போதே இந்த டாட்டுடைய கிராஸ் வந்து கரெக்டாக இப்படி போகும். இந்த இடம் போகும்போது நம்ம இப்போ வந்து ஊக்குப்பட்டியுடைய இடத்துக்கும் சென்டர் டாட்டுடைய இடத்துக்கும் 1.75 இன்ச் வச்சோம் இல்லைங்களா, அதே டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து 1.75 இன்ச்சுக்கு இந்த ஆம் பகுதியுடைய அளவுக்கும் நம்ம வந்து வைக்கிறோம். இப்போ இந்த இடத்துல தான் 1.75 இன்ச் வருது இல்லைங்களா, இந்த 1.75 இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல தான் டாட் வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்படி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த இடம் வந்து சரியான அளவு. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து இந்த பாயிண்ட்டை மட்டும்தான் கொண்டு வந்து தருது. அதாவது கப்புடைய ஷேப் வர்றதுக்காக நம்ம வந்து இந்த கிளாத் இங்கிருந்து ஸ்டிச் பண்ணி வரும்போது இந்த கப்புடைய ஷேஃபாக மாறிடும். இதே இந்த அளவுகளை வந்து நீங்கள் இங்கே மார்க் பண்ண வேண்டியதை கொஞ்சம் உயரத்தை மேலே தள்ளி நீங்கள் கொண்டு வந்து இப்போ இங்கே மார்க் பண்ணுறது இந்த இடத்துல ஸ்டிச்சிங் முடிக்கிறீங்கும் போது என்னாகுன்னா இந்த ஷோல்டருக்கு நேராக வர்ற சென்டர் பாயிண்ட்டுடைய இடத்துக்கு நேராக இந்த இடம் வருது இல்லைங்களா, அப்போ என்ன பார்த்தீங்கன்னா கப்பை வந்து கப் ஷேப் வந்து அமுத்துறக்க ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி தொங்குன கப் ஷேப்பாகவும் வந்துடும். ஸ்டிச் பண்ணும்போது இதையும் கண்டிப்பாக பிகினர்ஸ் வந்து கவனிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான கப் ஷேப்பும் கப் ஷேப் சுற்றியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாத் லூஸ் அடிக்கிறதோ அல்லது பஸ்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு மாறி வர்றதோ இதெல்லாம் இல்லாமல் கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது, அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.